கேப்டன் அமெரிக்கா திரும்பி வருவாரா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜித் தமிழ் 23. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில்? கேப்டன் ஹைட்ரா, கேப்டன் அமெரிக்கா கேப்டன் ஹைட்ரா மாதிரி வருவாரா? இதான் ஒரு மேட்டர். சரியா, இப்போ ஏன்னா வந்து 2022 வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் செகண்ட் பார்ட் வருது, மேட்னஸ் ஆஃப் த மல்டிவர்ஸ்னு. அது என்ன கான்செப்ட்னா வந்து மல்டிவர்ஸ், அதாவது வந்து நம்ம இப்போ நீங்கள் நார்மலாக காமனாக வந்து எடுத்துக்கிட்டால் கூட வந்து ஒரே ஒரு எர்த் மட்டும் இல்லை, ஒரே நிறைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து வேற ஒரு டைமென்ஷன்லேருந்து வேற ஒரு டைமென்ஷன்லேயும் இப்போ வந்து நான் இங்கே இருக்கேன்னா என்ன மாதிரி கண்டிப்பாக யூனிவர்ஸில் யாருன்னா இருப்பாங்களே, அதே மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுட்டு வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வேற ஒரு மல்டிவர்ஸ்லேருந்து ஒரு கேப்டன் அமெரிக்கா, ஒரு ஸ்டீவ் ராஜர்ஸ், அவரை வந்து கேப்டன் ஹைட்ரா. அது ஏன்னா வந்து சின்ன வயசில் வந்து ஸ்டீவ் ராஜர்ஸோட அம்மாவை வந்து ஹைட்ரா காப்பாற்றி கொண்டு வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து ஹைட்ரா வளர்த்து அவர் போய் அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து கொலப்புற மாதிரி. இது வந்து இது வரைக்கும் காமிக் தான் இருக்குது, இன்னும் வந்து ரியல் லைஃப் மூவில வரல. ரியல் லைஃப்பில் மூவியில் வந்தால் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அது என்ன கான்செப்ட்னா வந்து இப்போ வந்து கேப்டன் அமெரிக்கா 2019 ரிலீஸ் ஆன என் கேமில் வந்து வயசாகிட்டார்ல, இப்போது வந்து அவர் வந்து காஸ்மிக் கியூபோட பவரால் வந்து அவரோட வயசை வந்து கம்மி பண்ணி இந்த மூவியில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க ஃப்யூச்சர் மூவியில். ஏன்னா திரும்பி வந்து கேப்டன் அமெரிக்கா வந்து வயசு கம்மியான உடனே அந்த மல்டிவர்ஸில் கொஞ்சம் கோளாறு ஆகிட்டு அந்த கேப்டன் அமெரிக்கா எங்கே போயிட்டு ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்கா வந்து வயசாகிடுவார். அது வந்து ஒரு கான்செப்ட், காமிக் கதை. நீங்கள் வந்து வேறு எதாவது கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ணுற காமிக்கோட இதை, ஏன்னா வந்து காமிக் வந்து கூட வந்து படிச்சுட்டு வரேன் இந்த மாடல் பற்றி. அதான் நான் எல்லாம் சொல்கிறேன் அப்டேட்ஸ். இப்போ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வந்து நடந்தால் நீங்கள் கேப்டன் அமெரிக்கா வந்து ஏற்றுப்பீங்களா? கேப்டன் அமெரிக்காவா ரொம்ப டெரரான ரோல் ப்ளே பண்ணுவார், எல்லோரையும் அடித்து போட்டு தனியாக ஹைட்ரா ரிச்கல்லே கொண்டு வர பார்த்துக்கோங்க. ரிச்கல் வந்து சாவல ஒன்று ரெட்கல், ரெட்கல் இன்னும் வந்து அவங்க பிளானட் இருக்கார், சோல் ஸ்டோன் வந்து இன்னும் பார்த்துருக்காரு சரியா. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் அமெரிக்கா த லாஸ்ட் மிஷின் அப்படின்னு ஒரு படம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அந்த 6 ஸ்டோனை எப்படி கேப்டன் அமெரிக்கா வச்சான்னு தெரியாது, பிக்கி கூட எப்படி அவர் டைமில் ஸ்பெண்ட் பண்ணனு தெரியாது. ஆனால் வந்து ஒரு தியரி ஏன்னா வந்து கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்குது, காமிக் படி கேப்டன் அமெரிக்காவுக்கு ரெண்டு பசங்க இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் தந்த நீ பவர் வச்சு. ஏன்னா சூப்பர் சோல்ஜர் புள்ளில் ஃபஸ்ட்டு இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேயே வந்து சூப்பர் சோல்ஜரான ஃபஸ்ட் ஆள் வந்து கேப்டன் அமெரிக்கா தான். அந்த சூப்பர் ஹீரோ சீரமை யூஸ் பண்ணி அவரோட பசங்க சும்மா இருப்பாங்களா? எத்தா இருக்க மாட்டாங்க. வீடியோ பிடிச்ச மாதிரி ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்றேன். அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே விட்டு பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.